உண்மையிலே பிழைப்புறாக நிறைவு எழுதி கொண்டிருந்தது. இந்த மாதத்தில் நான் கடைசியாக போட்ட நாயனார் கலைய நாயனாரோடு நின்று கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் சில மாதங்களில் பெரிய போராட்ட நாடகம் நிறைவு பெற்றுவிடும். ஆகையினால் இதுவரை அந்த நாடகத்திற்கு வராத அன்புகள் யாராவது இருப்பீர்களானால் அங்கு வந்தது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என நடைபெறுவதற்கு திருவண்ணம் வாய்ப்புள்ளது. அதற்கு வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அந்த நாடகத்தை பார்த்த ஒரு உந்துதல் காரணமாகத்தான் இந்த ஓவியங்களை இந்த ஆலயத்தில் போட வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் இறுதி வரை உறுதியாக இருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்கு கலியை நான்
தன் கழுத்தை அறிய ஆரம்பித்தார் சோகமா தோன்றியதாக வரலாறு. இது அத்தனை வரலாறு என்பதை முதல் கருத்தில் இருக்க வேண்டிய கற்றுத்ததை அல்ல, அனைத்தும் வரலாறு சரித்திரம் அப்படிங்கிறத ஞாபகம். இது சரித்திரம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதே இந்த குருவினுடைய ஆணை. அந்த சரித்திரம் என்பதை சொல்வதற்கு என்னென்ன சான்றுகள் இருக்கிறதோ அதை பண்ணிக்கொண்டே வரும் பொழுது போன மாதத்தில் கூற்றுள்ள நாயனாருடைய சரித்திரம் இந்த அருகேறியது. அந்த கூற்றுள்ள நாயனார் சரித்திரத்தில் அவர்களுக்கு வந்து சிவன் தான் முதல் முக்கியம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா
அந்த மீனை கொடுத்த அந்த செய்தியே அதிபத்தரை மோட்சத்துக்கு அழைத்து சென்ற சாதனமாகி விட்டது. அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவன் நாயனார் ஒரு சன்னியாசி கூட கிடையாது. மற்ற மூன்று ஆசிரமங்களை கடைபிடித்திருந்தால் இன்னொருமே இருப்பார்கள். ஆனா அதுல இருந்து அத்தனை பேரும் ஒருத்தர் கூட பெயிலாகல. அந்த எக்ஸாம்ல அத்தனை பேரும் பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் 64 பெருமையை எவ்வளவோ சொல்லலாம். 63 நாயன்மார்கள் எங்களுக்கு தலைவர்களே ஒரு அழகான விஷயத்தை கற்றுக்கொண்டேன். நான் எப்பொழுதும் பெரிய புராணம் முடித்த கூட அந்தந்த நாயன எந்த நாயனார் ஆசிரியர் இருந்தாலும் அவருடைய திருவடிகளுக்கு நான் சொல்வது வழக்கம். ஆனா எனக்கு வழக்கம் ஒன்று சொன்னாங்க, 63 நாயன்மார் திருவடிகளுக்கு அரோக ரொம்ப அழகா இருந்தது. சோ அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அடுத்த மாதத்திலிருந்து அது அந்த நெல்லை சங்கீத சபாவை பார்க்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயத்தை நாங்கள் வந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அழகர அழகர அழகதான் அலசோகமாக மாறிய பகவத்துடன் சேர்ந்து இன்று அங்கு நாங்கள் எல்லோரும் கேட்கலாம். அந்த கதையை சொல்லி முடித்தவுடன் தென்னாளுமே சிவனே போட்டினா எல்லாரும் சொல்லுங்க. என்னன்னு ஒருத்தரும் தான் சொல்ல பண்றோம். இன்னைக்கு இவர் ஒவ்வொரு தடவையும் பொன்னாடி போட்டும் பொழுது, ஒருத்தருக்கு மாலை போடும் பொழுது, ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கும் பொழுது, பேச முடிக்கும் பொழுது அழகா பார்வதி இந்த நாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலே நமக்கு எல்லா விதமான சக்தியையும் பகவான் கொடுத்துருவார். அது ரொம்ப முக்கியம். கலிய நாயனருடைய கதை ஆலயத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம். நாங்கள் எல்லாம் புதிதாக ஆலயம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன. நம்ம வீட்டுல இருந்து தினமும் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போய் அதில் அந்த கோயில விளக்கேற்றுபடியாக பண்ணினாலே ஆலய விளக்கம் நம்ம வீட்டு விளக்கம் நாடு விளக்கம் உலகமே விளக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சனாதன தர்மத்தை இந்து மதத்தை அழிக்க முடியாது என்பதற்கு பேசி அத்தனை பேரும் பல சான்றுகள் கூறினார்கள். அதை யாராலையும் பண்ண முடியாது. அழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. வேறு அடலை கிடைப்பாங்க. அது வந்து தலைமுறை முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால் அந்த 63 நாயன்மாரும் கொஞ்சம் வயது இருந்தாலும் கூட ஒவ்வொரு நிமிஷம் இருந்து அதை பார்த்து அதுல படங்களை வைத்து முக்கியமான அவங்க கதையில முக்கியமான வரைக்கிறது அழகா அவங்க வந்திருந்தாங்க. உண்மையிலேயே வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு அன்பர்கள் பண்ணியிருக்கின்றார் என்றால் அது திருவண்ணைய ஒரு விஷயமாக நாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும். சேக்கலா பெருமா அனுபாய சக்கரவர்த்தி தெரியாத வேண்டும் அவர் சொல்லிட்டார். அனுபாய சக்கரவர்த்தி மாற்ற வேண்டும் என்பதற்காக பெரிய புராணத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் வந்து சித்தின்பத்தில் சொல்லிட்டாரே என்பதற்காக அவர் என்ன பண்ணா நீயே இந்த எல்லாத்தையும் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டார். அனுபாய சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு மாற்றின்னு சொன்னா அவர் திருப்பி பழைய பெயர்வாரி பயத்துல சேக்கலா சரி சொல்லிட்டார். மந்திரி சரி சொல்லிட்டார். ஆனா அவருக்கு ஒரு பயம். ஆண்டனுடைய அதாவது அடியார்களை பற்றிய கதை எழுதுவது வந்து அதாவது நாலாயிரம் ரூபாய் போட்டு ஒரு பணம் போல என்ன பிரயோகம் கேட்கும் பொழுது அடுத்து வருது தான் சக்தி நாயனார்.